சித்தா ஆயுர்வேதம் உள்ளிட்ட மருத்துவ இளங்கலை படிப்புகளுடன் செவிலியர் படிப்புகளுக்கும் நீட் தேர்வை கட்டாயமாக்கி இருப்பதற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆகிய மருத்துவ இளங்கலை படிப்புகளில் சேர நாடு முழுவதும் நீட் தேர்வு ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி ஆகிய படிப்புகளுக்கும் நடப்பாண்டு முதல் நீட் தேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அத்துடன் இளங்கலை செவிலியர் படிப்புகளான பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் ஆகியவற்றிற்கும் இனி நீட் தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வால் கிராமப்புற நடுத்தர குடும்ப மாணவ மாணவிகள் மருத்துவ கனவு சிதைந்து தமிழகத்தில் மட்டும் 14 பேர் வரை தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். தற்போது செவிலியர் படிப்புகளுக்கும் நீட் தேர்வை கொண்டுவரும் முடிவுக்கு தமிழகத்தில் எதிர்ப்பு குரல்கள் வலுத்திருக்கின்றன. வருஷம் போக போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் புதுசாக ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஐ மீன் ஒரு வருஷம் கழிச்சு சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதம் கொண்டு வந்தாங்க. ஈவன் ஆல் இண்டியா வெட்டினரி சயின்ஸ் எக்ஸாமை வந்து இது பண்ணிவிட்டு நீ நீட் ஸ்கோர் வச்சுட்டு ஆல் இண்டியா வெட்டினரி அட்மிஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நர்சிங் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி போக போக ஒவ்வொரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணும்போது நீட்டு இருந்தால்தான் இனிமேல் வந்து மெடிக்கல் சார்ந்த படிப்பு அதாவது மருத்துவ சார்ந்த படிப்பு படிக்க முடியும் அப்படின்னு ஆயிட்டுருக்கு. இது கண்டிப்பாக வில் கிரியேட் அ டிவைட் பிட்வீன் இந்த சொசைட்டி இன் எஜுகேஷன் சொசைட்டி. ஏன்னா கோச்சிங்கிறது வந்து பணக்காரமான ரிச் பீப்புள் ஒன்லி கேன் கோ இட். அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் ரூரல் சைடில் இருக்கிற மாணவர்கள் வில் பி டிப்ரைட் ஆஃப் கெட்டிங் அ குட் கோச்சிங். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ பார்க்கறதுக்கு நல் நன்றாக இருந்தாலும் ஃபியூச்சரில் அதனுடைய இம்பேக்ட் வந்து அட்வர்ஸாக இருக்க போகிறது. விளிம்பு நிலை மக்கள் பெருமளவில் பயிலும் நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயம் என்ற அறிவிப்பு மத்திய அரசுக்கு மனசாட்சியும் இல்லை, பாஜகவுக்கு பரந்த மனப்பான்மையும் இல்லை என்பதையே காட்டுவதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள செவிலியர்களில் பெரும்பான்மையானோர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள். நர்சிங் கல்வி பயில்வதிலும் பெரும்பான்மையானோர் இந்த சமுதாயங்களைச் சேர்ந்த அடித்தட்டு மக்களின் வாரிசுகள் என்பதையும் நன்கு அறிந்த பாஜக அரசு இந்த விஷம் கக்கும் அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக ஜவாஹிருல்லா விமர்சித்திருக்கிறார். படித்து முடித்ததும் வேலைவாய்ப்பை பெற்று குடும்பத்தை பார்த்துக் கொள்ள நினைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண் பிள்ளைகளுக்கு செவிலியர் படிப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த படிப்புக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என்பது மத்திய அரசின் அதிகார திமிரையும் ஆணவத்தையும் காட்டுகிறது என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.